தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் விவேகம். அஜித் தமிழ் சினிமாவில் கிங் ஆப் ஓபனிங் என்று செல்லமாக அழைக்கப்படுவார். வேதாளம் என்ற மெகா ஹிட் படத்தை தொடர்ந்து மீண்டும் சிவாவுடன் கைகோர்த்துள்ளார். 2 வருட கடின உழைப்புக்கு பிறகு இன்று உலகம் முழுவதும் சுமார் 2000 திரையரங்குக்கும் மேல் வந்துள்ள படம் தான் விவேகம். வீரம் வேதாளத்தில் பிரம்மாண்ட வெற்றியை தொட்ட இந்த கூட்டணி விவேகத்தில் மீண்டும் அந்த வெற்றியை தக்க வைத்ததா பார்ப்போம். படத்தின் கதை. அஜித் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை. ஜேம்ஸ் பாண்ட் போல முடிக்க முடியாத பல விஷயங்களை அஜித் மிக சாதாரணமாக முடிக்கும் அளவுக்கு திறமை கொண்டவர். அவருடைய டீம் 5 பேர், இதில் விவேக் ஓபராயும் ஒருவர். இவர்களுக்கு ஒரு மிஷின் வருகிறது. அதில் உலகத்திற்கு தெரியாமல் 3 நியூக்ளியர் வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்துள்ளனர். அது தவறான நபர்களின் கையில் கிடைத்தால் உலகமே பெரும் ஆபத்தை சந்திக்கும். அதே நேரத்தில் இந்த பொறுப்பு அஜித் கையில் வர நியூக்ளியர் வெடிகுண்டுகளை அகற்ற பாஸ்வேர்டை அக்ஷராவுக்கு மட்டுமே தெரியும். அவரை அஜித் கண்டுபிடித்து அந்த வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் நேரத்தில் பல அசம்பாவிதங்கள் நடந்து அவருடைய வாழ்க்கையை திசை மாறுகிறது. பின் தன் சூழ்ச்சிகளை அஜித் எப்படி முடியடித்தார் என்பதே 2ஆம் பாதி. படத்தின் கிளாப்ஸ். அஜித் ஒன் மேன் ஆர்மி. வெற்றியின் ஒளிப்பதிவு இதுவரை தமிழ் சினிமாவில் பார்க்காத தளத்தை காட்டியுள்ளார். சண்டை காட்சியில் வெற்றிக்கு தனி அப்ளாஸ் கொடுக்கலாம். அனிருத் இசையில் பாடல் ரசிக்க வைக்கிறது. சண்டை காட்சிகள், குறிப்பாக கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பெரும் பலம். படத்தின் பல்ப்ஸ். அனைத்து தரப்பினருக்கும் கதை புரியுமா என்றால் கேள்விக்குறிதான். அக்ஷராவை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம். மொத்தத்தில் படத்தில் வேகம் அதிகம், விவேகம் குறைவு. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.5.